சோஷியல் தின நேர்களுக்கு வணக்கம் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனே எல்லாமே கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோக்கள் போடுறேன் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கான் ஏதோ கிளிக் பண்ணுங்கள் ப்ளீஸ் இந்த பாராட்டுறது வந்து இன்றைக்கி குறைஞ்சே போச்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட்டு கண்டுபிடிக்கிறது வந்து நம்பர் ஒன் ப்ரியாரிட்டி ஆகிடுச்சு நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு நிறைய பேர்த்துக்கு பட் ஆனால் மனசார ஒருத்தர் வந்து அச்சீவ் பண்ணாங்கன்னா அதை பாராட்டுறது வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாகிடுச்சு பட் என்ன நினச்சேன் எல்லாத்தையும் பாராட்டுவோம் அப்படின்னு நினச்சேன் சீரியஸாக எனக்கு வந்து இரஃபான் வியூஸ் அவர் வந்து ஒரு தெரியும் ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்லேருந்தே அவர் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு அவ்வளோ அவர் ஃபோனில் கான்டாக்டெலாம் இல்லை பட் ஆனால் அந்த சப்ஸ்கிரைபராக அவர் வளர்ந்தது எப்படி அப்படிங்கிறது வந்து தெரியும் நேற்று ஒரு கிளிப்பிங் பார்த்தேன் அதில் ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பையனுக்கு வந்து நடக்காத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு என்னென்னா கமல் சார் வந்து அந்த பிளாக் ஷிப் அவார்ட் மேடையில் வந்து தூணிலும் இர்ஃபான் துரும்பிலும் இர்ஃபான் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொன்னார் சரி இருபது வருஷமாக ட்ரை பண்ணி கமல் சாரை மீட் பண்ண முடியாதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க எழுபது வயசாகவும் கமல் சாரை மீட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து அவர் நம்மளுடைய பேரை வந்து அவர் சொல்லிட மாட்டாரா அப்படின்னு நினைக்கிற சினிமா ரசிகர்கள் வந்து இன்றைக்கி அவர் ஒரு மேடை கொடுத்து அதில் வந்து பாராட்டுறது இருக்குல்ல அப்போ அந்த பையன் எவ்வளோ உழைச்சிருப்பான் நிறையா சின்ன சின்ன கமெண்ட்ஸ் பார்ப்பேன் நான் சில ஹேட் கமெண்ட்ஸ் பார்ப்பேன் உனக்கு என்னப்பா சாப்பிட்டே வளர்ந்துட்டேன் உனக்கு என்னப்பா பிஎம்டபிள்யூ கார் வாங்கிட்டேன்னு இங்கே என்னென்னா ஒரு ஒரு கலாச்சாரம் இருக்குது என்ன என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான விஷயம் என்னென்னா ஒருத்தர் வளர்ந்தான்னா ஒருத்தர் வந்து செல்வ செழிப்பாக இருந்தான்னா அதை நம்மளை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் நம்ம நிறைய பேர் இருக்கும் அதை வந்து முதல்ல மாற்றணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு இர்ஃபான் யூஸ் இரஃபானுடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து இது வெறும் ஒரு ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனலோட வெற்றி கிடையாதுங்க அட்லீஸ்ட் இஸ் இன்ஸ்பைரிங் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஐம்பதாயிரம் டு ஒரு லட்சம் இளைஞர்களை எங்கேயோ வகையில் இன்ஸ்பயர் பண்ணி சரி நாமளும் இப்படி ஒரு வ்ளாக் தொடங்கலாம் நாமளும் வந்து இப்படி பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஹீ இஸ் ஆக்சுவலி அ லீடர் அண்ட் அன் ஆண்டர்ப்ரனர் இது ரெண்டும் மிக்ஸ் ஆனது அண்ட் சில பேர் முரண்பாடு நான் பார்த்த சில இதெல்லாம் என்னென்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் அவர் வந்து ஃபுட் ரிவிஷன் நல்லா பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அவர் மார்க்கெட்டிங்காக மாறிட்டார் அவர் நிறைய பிராண்டுக்கு மார்க்கெட் பண்ணுறாருன்னு இது ஏன்னா நம்ம நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கணும்னு தெரிலங்க ஒரு 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 பிராண்டை ஒரு புது வகையான ஒரு மார்க்கெட்டிங் ஒரு பையன் ஒரு சன் டிவி ஒரு விஜய் டிவி ஒரு ஜி டிவி அவங்க கெப்பாசிட்டியில் பண்ணுற ஒரு விஷயத்த ஒரு யூடியூப் சேனலை வச்சு அவங்கள விட எஃபெக்டிவாக ஒரு பையன் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வீடியோவில் வந்து பண்ணுறான்னா அதுக்கு அந்த பையன் எவ்வளோ உழைப்பு போடுவான் எவ்வளோ மைண்டை வந்து அப்ளை பண்ணுவான் ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்குற அந்த பத்து நிமிஷம் வ்ளாகோ இல்லை பன்னெண்டு நிமிஷம் வ்ளாகோ ஏன்னா எனக்கு அந்த கண்டென்ட் தயாரிக்கிறங்காட்டிக்கு தெரியும் இந்த ஒரு பத்து நிமிஷம் வீடியோன்னா இதுக்கு நான் மினிமம் சும்மா உட்காந்து செவத்துக்கு முன்னாடி நின்று பேசுகிற ஒரு வீடியோக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ ஹவர்ஸ் ப்ரிப்ரேஷன் இருந்தால் தான் இந்த வீடியோ வந்து நல்லா பேச முடியும் அப்படி இருக்கிறப்போ பல லொக்கேஷன்ஸ் போய் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஒரு வ்ளாக் கொண்டு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்து நிமிஷத்துக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே டெடிகேட் பண்ணணும் ஸோ நான் இப்போ பார்க்குறது என்னென்னா இர்ஃபான் வந்து பார்த்திங்கன்னா தினமே ஒரு வீடியோ வந்து உங்களால் பார்க்க முடியுது அப்போ அவனுடைய உழைப்பு என்ன அதுக்கு அவன் போடுற உழைப்பு என்ன அப்படியே எங்கள் அப்பா நீங்கள் அது அது வந்து நம்மளால் யோசிக்க முடியாதுங்க அது வந்து எப்படின்னா ஒரு மான்ஸ்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டார் அவர் அந்த மான்ஸ்டரை நீங்கள் ஃபீட் பண்ணியே ஆகணும் அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபீட் பண்ணலைன்னா ரசிகர்கள்கிட்ட இருந்து வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வரும் அடுத்தது வந்து என்னென்னா என்னடா கண்டென்ட் ஸ்பீடாக பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் வரும் இது எல்லாத்துக்கும் பேலன்ஸ் பண்ணி பண்ணணும் இன்னொன்று ஃபினான்ஷியல்ஸ் பேலன்ஸ் பண்ணணும் டீமை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இதெல்லாம் இந்த வயசில் ஒரு பயம் பண்ணுறான் அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்து ஒரு பையன் பண்ணுறான் அப்படின்னா இதில் வந்து பெருமைப்படுறதை தவிர வேறு என்ன இருக்க முடியும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு ஒரு ஒப்பீனியன் என்னென்னா நான் இது ஏன்னா மனசார பாராட்டுறேன்னா இது ஆள் இல்லைங்க சிரிஸ்ஸா இன்றைக்கி வந்து என்னென்னா குறை இப்படி பண்ணிட்டார் இஃபான் இப்படி பண்ணிட்டார் அப்படி இஃபான் இல்லை நிறைய ப்ளாகர்ஸ் நிறைய பேர் தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் ஆனால் மனசார பாராட்டுங்க ஐ திங்க் யூ ஆல் ஷுட் கோ டு சேனல் பாராட்டுங்க பாருங்கள் எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹெர்ஃபோன் இன்னும் வந்து இது இது வந்து முதல் படி தான் எனக்கு தெரிஞ்ச ஹெர்ஃபோன் பார்த்து நீங்கள் எப்படி பண்ணலாம் உங்கள் ஸ்டைலில் ஒரு விஷயம் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோரும் ஆண்டர் பனர்ஸாக மாறுங்க உங்களுக்கு ஒரு பிடிச்சிருந்ததா நீங்கள் வந்து ஃபுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு புது விதமான ஒரு விஷயத்தை பண்ணி அதில் ஜெயிங்க அட ஜெயிக்காட்டியும் பரவாயில்லைங்க அட்டம் பண்ணுங்கள் ஏன்னா அன்றைக்கி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் ஒரு கேமரா எடுத்து வச்சுக்கிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இல்லைன்னா இன்றைக்கி அந்த பெரிய ஒரு யூடியூப் சேனல் கிடையாது ஹி ஹஸ் கிரியேட்டட் சம்திங் ஸோ இது ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த டூ கே கிட்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து இரஃபான் நியூஸ் கண்டிப்பாக இன்னும் பல படிகள் போகணும்னு நினைக்கிறேன் அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எப்படின்னா அவர் அவர் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டியை வந்து அவர் வளர்க்குறாருன்னு நினைக்கிறேன் அதை எல்லாம் சேர்த்து இது நாளைக்கு வந்து இரஃபான் வந்து இரஃபானை தாண்டி அவரை ஒருத்தரை தாண்டி தனி மனிதனை தாண்டி அது ஒரு வ்ளாக வேறு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல்களாக வந்து வளரணும் அப்படிங்கிறது பிளாக் ஷீப் மாதிரி மேபி வளரணும்னு நான் வந்து உண்மையாலுமே ஆத்மார்த்தமாக அந்த இயர்வனை வந்து வேண்டிக்கிறேன் வாழ்த்துக்கள் ஒன் பாயிண்ட் ஒட் டூ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு தெரில ஃபைவ் மில்லியன் டென் மில்லியன் போகட்டும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இயர்ஃபோன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்